ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் மூவி ஸ்டார் வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம மூவி ஸ்டாரில் இன்னொரு அப்டேட்டில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் மாறினீங்க மூவி ஸ்டார் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களா எல்லாம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பிள்ளைங்க கிளிக் பண்ணி அவனோட சேனல் பண்ணிட்டு ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு ஃபஸ்ட்டாக என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎன்ஆனா ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அஜயனான ஒரு டேரக்ஷனாக நம்ம சவுண்ட் ஸ்பீரியன்ஸ் தயாரிப்பில் நம்ம சிஎம் நடிச்சிருக்க படம் தான் கோபுரா. இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் பண்ணால் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ நாலு நாள் பார்த்தா படத்துக்கான ஐபி ஜாஸ்தியாக இருக்குது, படத்துக்கான ஒரு ப்ரொமோஷனோ எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ ஏங்க படத்துக்கான ட்ரெய்லரை கூட ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிற கேள்வி எல்லாமே பார்த்தா ஆடியன்ஸில் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா படத்துக்கான சென்சார் முதல் ஆகிட்டாங்க. யூபிஏ படத்துக்கான டூரேஷன் டைம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் 55 நிமிஷம் வரும் படத்துக்கான டியூரேஷன் டைம் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஆனால் படத்துக்கான ட்ரெய்லருக்கான ரிலீஸ் டேட் மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறான்ற கேள்வி எல்லாமே பார்த்தா ஆடியன்ஸில் ரொம்ப நல்லாவே இருந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா படத்தோட டீம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் நாங்கள் ட்ரெய்லருக்கான ஒரு அப்டேட் ஒரு மாதிரி சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரியே பார்த்தா படத்துக்கான ட்ரெய்லர் நாங்கள் என்னைக்கு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சு பார்த்தா படத்தோட டீம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா August 25 பண்ணால் சாயங்காலம் 5 மணிக்கு பாருங்க இந்த படத்துக்கான ட்ரைலர் கண்டிப்பாக ஒரு எந்த ஒரு மாற்றமே கிடையாது மாதிரி படத்தோட டீம் பாருங்க இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணால் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ இப்போ நாலு நாள் பண்ணால் படத்துக்கான போஸ்டர் எல்லாமே பண்ணால் புதுசு புதுசாக ரிலீஸ் ஆகிற போனால் கண்டிப்பாக படம் எதை எந்த ஜானல் இருக்குன்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் பண்ணால் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் கோபுரா ட்ரைலருக்கு எந்த அளவுக்கு ஈகர் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. செகண்டாக என்ன அப்டேட் பார்க்க போ நம்ம மித்திரன் ஜாகவர் டேரக்ஷன் நம்ம தனுசன் நடிச்சிருப்போம் திருச்சிற்ற மடம். ஸோ படத்துக்கு போனால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் பேனா கிடைச்சிருக்கு. அதாவது பண்ணால் படத்துக்கு எந்த ஒரு ப்ரொமோஷனே கிடையாது, சும்மா சாதாரணமாக வந்து தட்டி தூக்கிட்டு அப்படிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பதில் இருக்கு. அதாவது போனால் ஒரு பால பானா பயங்கரமாக நம்ம அடிக்கலாம்னு பிளான் பண்ணுவோம், அது பானா போகவே போக சும்மா லைட்டாக தொக்கு தப்போம், அது பானா சிக்ஸாக போக முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் பானா இந்த படம் அமைஞ்சிருக்குது. மே போனால் தனுசனா ஃபேன்ஸ் எல்லாம் போனால் இன்றைக்கி வரைக்கும் போனால் தேட்டரில் போனால் பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நாலு நாள் போனால் ஷோஸாக இருக்கட்டும் திரையரங்கலாக இருக்கட்டும் பயங்கர இன்க்ரீஸாக போயிட்டு இருக்குது. இந்த டைமில் பார்த்தா முதல் நாள் வசூலாக இருக்கட்டும் செகண்ட் டே வசூலாக இருக்கட்டும் அதை போனால் ஒரு நாளுக்கு மறு நாள் வசூலம் தாண்டி ரெண்டாம் நாள் வசூல் போனால் அதை விட அதிகமாக தான் வந்துருக்குது. ஸோ இன்னோட போனால் மூணு நாள் போனால் கஃபியும் கம்ப்ளீட்டாக முடியுது. ஸோ மூணாவது நாள் வசூல் நிலவரம் என்ன அப்படின்ற விஷயத்த மாறாமல் இதை பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 கோடி ரூபாய் வரைக்கும் போனால் தமிழ்நாட்டில் மட்டுமே வசூலாகிருக்கு அப்படின்ற மாதிரியான சில தகவலும் போனால் படத்தோட டீம் இருந்தவர் கிடையாது, சில சோர்ஸுக்கு போனால் அதிகாரமாகவே கிடைச்சிருக்குது. ஸோ படத்தோட டீம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் போனால் 38 கோடி ரூபாய் வரைக்கும் போனால் வசூலாகிருக்கா போனால் படத்தோட டீம் சொல்லியிருந்தாங்க. இது போனால் இன்னைக்கு தினவரம் போனால் தமிழ்நாட்டில் மட்டுமே போனால் 30 கோடியிலிருந்து 32 கோடி ரூபாய் வரைக்குமே போனால் தமிழ்நாட்டில் மட்டும் வசூலாக இருக்கிறதா சில நிலவரம் பண்ண கிடைச்சிருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் வேர்ல்டு லெவலில் பார்க்கணும் இன்னும் எவ்வளோ வந்திருக்கு படம் பார்த்தா கூடிய வரை 100 கோடிக்குள்ள போய் இணையதல் என்ற கேள்வி எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கும் ஆர்வமாக தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நான் அடுத்தடுத்த அப்டேட்லாம் பண்ண கண்டிப்பாக நான் நம்ம மூஸ்டர் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் திருச்சிட்ட மடம் படம் 100 கோடி ரூபாய் கிளப்னா இனிமா இணையாதுன்னு நினச்சினா கண்டிப்பாக கீழே மறக்காமல் கவனம் பண்ணுங்க. இதே மாதிரியான விஷயம் நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் மறக்காம மூஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெரிய கணக்கு பண்ணி ஆனால் என்னவர் பண்ணிச்சுங்க.